ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் டெஃபினட்டாக ஸ்ப்ரிட்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கே அந்த ரீசன் தெரியும். 2011 வேர்ல்டு கப் தோனி ஃபினிஷ் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த நினைவு மைண்டில் வந்ததுங்க. சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்ச், தோனி ஃபினிஷிங், சொல்ல வார்த்தையில் வாட்டா மேன். உங்களுக்கு வயசே ஆகலை தலை, உங்களுக்கு ஃபேன்ஸாக இருக்கிறது பெருமையாக இருக்குது. உங்கள் பாதம் தொட்டு வணங்கிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். என்ன அப்படிங்க மனுஷன், அந்த மனுஷனுக்கு வந்துட்டு செட் ஆகலை அவ்வளோதான். கொஞ்சம் செட் ஆனவுனா பழைய தோனி வந்தார் பார்த்தீங்களா. தலை ஃபேன்ஸ் அனைவருமே எதுக்காக காத்திருந்தோம், இந்த தருணத்துக்காக தான். கடவுள் வந்துட்டு நேரடியாக வந்து நமக்கு தரிசனம் கொடுத்திருக்காரு. நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், லைவ் மேட்ச் போய் பாருங்க, அப்பதான் நான் சொல்றது புரியும். தோனி ஒரு பவுண்டரி சிக்ஸர் விளாசினாரு, சிக்ஸர் வந்துட்டு அவுட் ஆஃப் ஆர்க்கு. கேன் வில்லியம்சன் ரசிச்சு கை தட்டிக்கிட்டு இருந்தாருங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தோனியோட விசிறி அவரு. தோனி வைஃப் வந்துட்டு துள்ளி குதிச்சு என்ஜாய் பண்ணாங்க. தலையோட ஃபேன்ஸா இருந்தா நம்மளா கொடுத்து வச்சிருக்கணும். ஓடு மீன் போட ஒரு மீன் வரும் வரை காத்திருந்து வேட்டையாடுமாம் கொக்கு. அவர் மேல விமர்சனம் பண்ணவங்களுக்கு எல்லாம் சிக்ஸர் மூலம் பதிலடி கொடுத்திருக்காருங்க. பழைய தோனி கம் பேக். தோனின்னு சொல்றதை விட தலைன்னு சொல்றது தான் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல வேற லெவல்ல இருக்கும். எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு 134 டார்கெட் செட் பண்ணாங்க. 52 தோனி வேற லெவல்ல ஃபினிஷ் பண்ணாங்க. கொஞ்சம் டிலே ஆனாலும் எண்ட்ல வந்துட்டு வேற லெவல் ஃபினிஷிங். இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம எம்எஸ் தோனி ஒரு முக்கியமான பாயிண்ட் பதிவு பண்ணாருங்க. அந்த ரீசனால் மட்டுமே அவர் தலையா இருக்காரு. எதிரணி டீம் மைனஸ் பத்தியும் பேசினாரு. எஸ்ஆர்ஹெச் டீமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு டீமா இருந்தாலும் சரி, சில பிளேயர்களை மட்டுமே நம்பி இருக்கு. ஒரு டீம் என்பது 11 பிளேயரும் விளையாடணும், 11 பிளேயரும் மேட்ச் வினரா இருக்கணும். அப்படி ஒரு பிளேயரை செட் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும். அந்த ஃபார்மேட் படி ஒவ்வொரு டீமும் இயங்கினாதான் கிரிக்கெட்டுக்கு ஒரு உயிர் இருக்கும், கேமும் ஆர்வமா செல்லும் என்றும் ஒவ்வொரு டீமுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் அட்வைஸ் பண்ணாரு. இங்க சிஎஸ்கே டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 11 பிளேயருமே மேட்ச் வின்னர். இங்க கணக்கெடுத்து பாருங்களேன், ஒவ்வொரு மேட்ச்லயும் ஒவ்வொரு பிளேயர் வின் பண்ணி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு மேட்ச்ல தோனி ஃபினிஷ் பண்ணாரு, போன மேட்ச்ல ஜட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு, அதற்கு முன்பு மேட்ச்ல ருத்ராஜ் கேக்வாட், ஃபாப் டு பிளஸி, இன்னொரு மேட்ச் பாத்தீங்கன்னா டிஜே பிராவோ. இந்த மாதிரி நம்ம அணிக்கு மட்டும் பேசாம எதிரணி டீமுக்கும் ஒரு மிகப்பெரிய அட்வைஸ் பண்ணாரு. ரீசன் கேட்டீங்கன்னா மெகா ஆக்சன் நெருங்க போகுது இல்லையா, ஒவ்வொரு டீமுக்குமே வந்துட்டு எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தாரு என்றே சொல்லலாம். சேம் டைம் நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சில மாற்றங்கள், முக்கியமான மாற்றங்கள் நடக்க போது. குவாலிஃபைடு ஆயிட்டாங்க 18 புள்ளியில, முதல் 2 பிளேஸ் வந்துட்டு கன்ஃபார்ம்டு. நம்ம குவாலிஃபயர் 1 லூஸ் பண்ணாலும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஓகேவா. இந்த ரீசனால் அதிக லெவல்ல யங்ஸ்டர் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் நெக்ஸ்ட் மேட்ச் என. வேற லெவல்ல நம்ம தலை பேசிட்டு குறிப்பா டிஜே பிராவோவை மிகப்பெரிய லெவல்ல பாராட்டினாரு. போன சீசன்ல வந்துட்டு என்னென்ன தவறு பண்ணமோ அதை கரெக்டா உணர்ந்து பிளேயர்கள் லேர்ன் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்பிரிட்ல போனா டெஃபினட்டா சிஎஸ்கே தான் கப் அடிக்கும் என தோனியும் செம்ம ஸ்பிரிட்டா பேசியிருக்காரு, செம்மையா பினிஷ் பண்ணாரு. தலையோட இந்த பதிவு குறித்தும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தலை வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிருக்காரு, செம்மையா சிக்ஸர் பினிஷ் பண்ணிருக்காரு, அதுவும் அவுட் ஆஃப் ஆர்க்கு. அந்த பிக் மூமெண்ட்டை எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே வாட்சிங் பண்ணீங்களா, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா வந்துட்டு நம்ம எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.